ஹலோ எவ்ரி ஒன். ஸோ இன்றைக்கி வைகாசி விசாகம் அந்த ஃபெஸ்டிவலை பற்றி உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ண போகிறேன். நான் தான் சேது ரத்னா. இன்றைக்கி முருகருக்கு உகந்த நாளான வைகாசி விசாகம் பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். முருகன் பிறந்த நாள், அதாவது முருகர் அவதாரம் செய்த நாள், அதை தான் வைகாசி விசாகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு ஒரு சின்ன கதை இருக்குது. வாங்க அந்த கதை என்னன்னு பார்ப்போம். சிவபெருமான் தேவர்கள் எல்லாரையும் அசுரர்களிடமிருந்து காப்பாற்றுவதற்காக தன் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியது 6 தீப்பொறிகள். அந்த 6 தீப்பொறிகளையும் கங்கையில் விட்டாராம். அந்த தீப்பொறிகள் வந்து சரவண பொய்கை அடைஞ்சிச்சான். அப்போ அந்த 6 தீப்பொறிகளும் 6 குழந்தைகளாக மாறினார்களாம். 6 குழந்தைகள் 6 தாமரை பூவில் இருந்ததாகவும் அந்த 6 குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் 6 பேர் எடுத்து வளர்த்தாங்களாம். அப்போ அன்னை பராசக்தி 6 குழந்தைகளையும் ஒன்றா சேர்த்து அணைச்ச போது 6 குழந்தைகளும் ஒரே குழந்தையாக மாறிச்சான். அதுதான் நம்மளோட வைகாசி விசாகர், அதாவது நம்மளோட முருகராக மாறினாராம். நம்ம விசாகன் அப்படின்னு பிள்ளைங்களுக்கு பேர் வைப்போம். அது எதனாலனா வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரத்தில் முருகர் பிறந்ததுனால. அதே மாதிரி ஆறுமுகன் அப்படின்னும் பேர் வைப்போம். எதனாலனா முருகருக்கு 6 முகங்கள் இருந்ததுனாலையும் கார்த்திகை பெண்கள் அவர்களை வளர்த்ததுனால கார்த்திகேயன் அப்படின்னும் பெயர் வைப்போம். இந்த வைகாசி விசாகம் இந்த ஃபெஸ்டிவல் வந்து எப்போதுமே வந்து ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல், அதாவது ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் ஃபெஸ்டிவலாக தான் எல்லாருமே பார்க்குறாங்க. சாதாரணமாக கார்த்திகை நட்சத்திரம், பூச நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் இதெல்லாமே வந்து முருகருக்கு உரிய நட்சத்திரம். இந்த வைகாசி விசாக நட்சத்திர விசாகத்தன்னைக்கு வேலனை வழிபட்டால் வெற்றிகள் வந்து சேரும், அல்லல்கள் தீரும், துன்பங்கள் துயரங்கள் நீங்கும். அதே மாதிரி வெற்றி கிடைக்கும், விரும்பியதும் கிடைக்கும். அதுதான் அங்கே முக்கியமான விஷயம். நமக்கு என்னெல்லாம் விருப்பமாக இருக்கோ அதெல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி இந்த விசாக நட்சத்திரத்தை வைகாசி விசாகத்தன்னைக்கு பூஜைகள் எல்லாம் வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ உங்களால் முடிஞ்சால் பூ பழம் வச்சு கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்கள். அப்படி முடியாதவர்கள் ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க அன்னைக்கு ஃபுல்லாக. அது வந்து ரொம்ப நல்ல நன்மைகளை தரும். அதுக்கப்புறம் முருகரை வந்து நம்ம நிறையா அபிஷேகங்கள் பண்ணலாம். என்னென்ன அபிஷேகங்கள் பண்ணால் என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். முதல் அபிஷேகம் பச்சரிசி மாவு அபிஷேகம். அதை பண்ணிங்கன்னா பட்ட கடன் எல்லாம் தீரும். நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்தால் நன்மைகள் நடக்கும். பஞ்சாமிரத அபிஷேகம் செய்தால் காரிய வெற்றி கிடைக்கும். சந்தன அபிஷேகம் செய்தால் சரும நோய்கள் நீங்கும். பன்னீர் அபிஷேகம் செய்தால் செல்வ வளம் சேரும். அதுக்கப்புறமா முக்கியமான ஒன்று, பால் அபிஷேகம் அன்னைக்கு நீங்கள் முருகருக்கு செய்தால் ஆயுள் அதிகரிக்கும். அதே மாதிரி தம்பதி சமயதராக இருந்து பூஜைகள் எல்லாம் பண்ணி அபிஷேகம் எல்லாம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு முருகர் போகிறவே அழகான ஒரு குழந்தை பிறக்கும். இதெல்லாம் தான் வந்து வைகாசி விசாகத்தோட முக்கியமான பூஜைகள் மற்றும் அபிஷேகங்கள். வாங்க நம்ம ஒரு புராண கதையை பற்றி கேட்போம். பராசர முனிவர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாராம். அவருக்கு 6 குழந்தைகளாம். 6 குழந்தைகளும் சுட்டித்தனத்தில் கெட்டிக்காரர்கள், பயங்கர சீட்டை பண்ணுவாங்களாம். அப்போ ஒரு நாள் குளத்தில் குளிச்சிக்கிட்டு இருந்தாங்களாம் 6 குழந்தைகளும். அப்போ குளத்தை அசிங்கம் ரொம்ப அசுத்தம் செய்கிற மாதிரி அவங்க எல்லாருமே குளிச்சிக்கிட்டு இருந்தாங்களாம். அதனால் மீன்கள் தவளைகள் அதில் இருந்ததெல்லாம் ரொம்ப வேதனைப்பட்டுச்சான். பராசர முனிவர் இதை பார்த்த உடனே இந்த மாதிரிலாம் குளத்தை அசிங்கம் பண்ணக்கூடாது, நீங்கள் அசுத்தம் பண்ணாமல் இருக்கணும், இதுவும் சிவபெருமான் மாதிரி நீங்கள் வந்து தூய ஒரு இதுவாக நினச்சி நீங்கள் குளிச்சுட்டு வெளியே வாங்கன்னு சொன்னாராம். அந்த பிள்ளைங்க கேட்கவே இல்லையாம். மறுபடியும் அதை வந்து ரொம்ப டர்ட்டி ஆகி தான் விளையாண்டுட்டு இருந்தாங்களாம். அப்பா சொல்கிறத எந்த பிள்ளை தான் கேட்டிருக்கு? அதுதான் இந்த 6 பிள்ளைங்களும் கேட்கலையாம். பராசர முனிவருக்கு ரொம்ப கோபம் வந்து நீங்கள் 6 பேரும் மீனாகவே மாறுவீங்க அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டாராம். அப்போது அந்த 6 குழந்தைகளும் 6 மீன்களாக மாறிட்டாங்களாம். தவறு செஞ்சதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம். திருப்பி அவங்களே அந்த முனிவரை கேட்டாங்களாம், எங்களுக்கு சாப விமோக்ஷனம் கிடைக்கணும்னா நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு முனிவர் சொன்னாராம், பார்வதி தேவி தான் உங்களுக்கு அருள் புரிவா அப்படின்னு சொன்னாராம். அதே மாதிரி இன்னொரு பக்கம் சிவலோகத்தில் வந்து ஞானப்பாலை ஒரு தங்க கிண்ணத்தில் வச்சு பார்வதி தேவி முருகருக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ அதில் ஒரு சொட்டு பால் அந்த குளத்தில் வந்து விழுந்துச்சான். அந்த குளத்தில் இருந்த மீன்கள் 6 பேரும் அந்த பாலை அருந்திய உடனே 6 முனிவர்களாக மாறினாங்களாம். உடனே 6 முனிவர்களும் சிவபெருமானுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிட்டாங்களாம். அப்போ 6 முனிவர்களுக்கும் ஒரு அசரீதி குரல் கேட்டுச்சான்.
அவங்க ஆறு பேரும் திருச்செந்தூரில் போய் தவம் செய்யணும், அப்போ முருகரோட அருளும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அதனால் ஆறு முனிவர்களும் திருச்செந்தூர் போய் ரொம்ப நாள் தவம் செஞ்சாங்களாம். அப்போ ஒரு வைகாசி விசாக நட்சத்திரத்தை அன்னைக்கு பௌர்ணமி தினத்தில் முருகர் வந்த ஆறு பேருக்கும் அருள் புரிஞ்சாராம். அதனால் இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது, சிவனின் அருளால் அந்த ஆறு முனிவர்களுக்கு சாப விமோக்ஷனம் கிடச்சிது, முருகனும் அருள் புரிந்ததுனால அவங்களுக்கு வந்து எல்லாமே ஜெயமாக ஆச்சு. அதாவது முன்னாடி ஏதாவது வினைகள் பண்ணியிருந்தாலோ இல்லை ஏதாவது துன்பம் பண்ணியிருந்தாலோ இந்த நாள் அன்னைக்கு முருகரை நம்ம வழிபட்டோம்னா துன்பம் நீங்கி இன்பம் பெருகும். இதுதான் கதை. அதனால் நம்ம எல்லாரும் நல்லா முருகரை சாமி கும்பிட்டு இன்னைக்கு எல்லா வளங்களும் பெறுவோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், என் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.